எண்ணிய எண்ணி அங்கு ஏதுவ எண்ணியார் திண்ணியராகப் பெறேன். ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று எண்ணி எண்ணியபடி செயலாற்றுவதில் உறுதியுடன் இருப்பாரானால் அவர் எண்ணியபடியே செயலில் வெற்றியடைவார். இரங்கல் குறிப்புகள். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர்களான திருமதி ஆர். சாவித்திரி அம்மாள் அவர்கள் 3/10/2019 அன்றும், திரு கே பி ராஜேந்திர பிரசாத் அவர்கள் 14/2/2020 அன்றும் மறைவுற்ற செய்தினை பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திருமதி ஆர். சாவித்திரி அம்மாள் அவர்கள் 1991-91 ஆண்டுகளில் முகையூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நன்கு பணியாற்றினார்கள். திரு கே பி ராஜேந்திர பிரசாத் அவர்கள் 2001-2006 ஆண்டுகளில் பத்மாபுரம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில் பணியாற்றினார்கள். மேலும் 2001-2002 வரை அமைச்சராகவும் பணியாற்றினார்கள். இம்முன்னாள் உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும். எதிர்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஏற்கனவே குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெறக்கூடிய வகையில் ஒரு தீர்மானத்தை இந்த அவையில் கொண்டு வர வேண்டும் என்று உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். சென்ற கூட்டத்தொடரில் அது ஆய்வில் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இந்த கூட்டத்தொடர் தொடங்கிய நேரத்திலும் உங்களுடைய கவனத்திற்கு அதை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆக நான் கேட்க விரும்புவது, மற்ற மாநிலங்களைப் போல இந்த தமிழகத்திலும் நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்றத்தில் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ, என்பிஆர், அதன் மூலம் என்ஆர்சி போன்றவற்றை எதிர்த்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பல நாட்களாக அமைதியாக அறவழியில் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் 2020-2021 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின் மீது பொது விவாதம் விவாதத்தை தொடக்கி வைப்பவர் மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த விவாதத்தை துவக்கி வைக்கும் வாய்ப்பை அளித்த எங்கள் தலைவர், இந்த அவையின் எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் எங்கள் தலைவருக்கு நன்றி கூறி, உங்களுக்கும் நன்றி கூறி நான் என் உரையை துவங்குகிறேன். தொகுதி பிரச்சனைகள் சிலவை நான் இங்கே கூற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறேன். ஏற்கனவே 2016 என் கன்னி பேச்சில் பேசும்போது, ஒரு பழமை வாய்ந்த மாநகரமான மதுரைக்கு போக்குவரத்து நெரிசலை நிரந்தரமாக தீர்க்கணும் என்றால் ஒரு மெட்ரோ சிஸ்டமும் ஒரு மாஸ்டர் அர்பன் மாஸ்டர் பிளானும் தேவை என்று கூறினேன். அதை மாண்புமிகு முதலமைச்சரும் நிதியமைச்சரும் இன்னொரு முறை நான் அந்த கோரிக்கையை வைக்கிறேன். இரண்டாவது, உள்ளாட்சித்துறை அமைச்சரிடம் நான் கேட்க வேண்டியது, இந்த அம்ருத் திட்டத்தின் அடிப்படையில் பல ஆண்டுகளாக எங்களுடைய காம்ப்ரஹென்சிவ் யூஜிடி அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் திட்டம் செயல்பாட்டிலேயே இருக்கிறது. அது பல பிரச்சனைகளால் கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகி கான்ட்ராக்டர் பிளாக்லிஸ்ட் ஆகி பிரச்சனையெல்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் கவனம் செலுத்தி சீக்கிரமாக முடித்து கொடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் மூன்றாவது, நான் இங்கே முன்னாள் போக்குவரத்து அமைச்சரிடம் கேட்ட கோரிக்கை, மதுரை ஏர்போர்ட் தற்காலிகமாக ஒரு எக்ஸம்ஷன் டிஜிசி எக்ஸம்ஷன் தான் செயல்பட்டிருக்கிறது. ரன்வே லெங்க்த் பத்தலை சில ஒரு தென்னந்தோப்பு இருக்கிறதுனால மரங்கள் அந்த அப்ரோச் லைன் இருக்கிறது. நம்ம அரசாங்கம் அந்த எக்ஸ்பான்ஷனுக்காக சுமார் 400 ஏக்கர் நிலம் கையாளப்பட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. அதை ஏற்கனவே அமைச்சர் சொல்லியிருக்கிறார், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணுறேன்னு. தயவுசெய்து இந்த வருஷம் அதை முடித்து கொடுத்துடணும். ஏன்னா அந்த டிஜிசிஐ எக்ஸம்ஷன் கூடிய சீக்கிரம் எக்ஸ்பயர் ஆக இருக்கிறது. அப்போ எக்ஸம்ஷன் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா நம்ம எக்ஸ்பான்ஷன் பண்ணலைன்னா இன்றைக்கி வர்ற போக்குவரத்து கூட ட்ராவல் கூட நின்றும் இல்லை குறைந்துடும். அதனால் தயவுசெய்து இந்த வருஷம் அந்த லேண்ட் அக்விசிஷனை முடித்து கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாலாவதாக, நானும் நான் இருக்கும் பொதுக்கணக்கு குழுவில் இருக்கிற பல உறுப்பினர்களும் அங்காங்கே மாவட்ட ஆய்வுக்கு செல்லும்போது எங்களுக்கு தெரிய வருது, இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வந்து 4 ஆண்டுகளாக உள்ளாட்சியிலும் உறுப்பினர்கள் இல்லை, அந்தந்த தொகுதி எம்எல்ஏ எம்பியிடம் எந்த ஒரு இன்வால்மெண்ட் தகவல் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் வந்து செயல்பட்டு வருகின்றன. அதாவது மக்களுடைய ப்ரையாரிட்டிஸ், எது மக்களுக்கு முக்கியம்,
எது இன்னைக்கு பண்ணலாம், எது அப்புறம் பண்ணலாம், வர்ற பணத்தை எப்படி செலவு பண்ணலாம் என்றது உள்ளாட்சி உறுப்பினரும் இல்லாமல், சட்டமன்றம் உறுப்பினரும் இல்லாமல், பாராளுமன்றம் உறுப்பினரும் இல்லாமல், நான் எல்லா கட்சியும் சேர்ந்தவர் சொல்கிறேன், யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ அவர்களுடைய இன்வால்மெண்ட்டுடன், ஒத்துழைப்புடன், இன்புட்டுடன் இதை செயல்படுத்தணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உள்ளாட்சி அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர்களே, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை பற்றி குறிப்பிட்டார்கள். அவர் குறிப்பிட்டது அது உண்மைதான். மாண்பு முதலமைச்சரும் கூட எங்களுடைய ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தும் பொழுது வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 2015-20 வரை அந்த திட்டத்தை மாண்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் 100 நகரங்களில் அந்த திட்டத்தை எடுத்தார்கள். மாண்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 12 நகரத்துக்கும் 12 மாநகராட்சிக்கும் வேண்டும் என்று பெற்று 11 மாநகராட்சிகளை பெற்று தந்தார்கள். அதை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலும் கூட நாம் ரொம்ப பின்னாடி இருந்தோம். ஏன்னா அது ஏபிடி ஏரியான்னு சொல்லி போட்டு அது குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள தான் செய்யணும் சொல்லி மத்திய அரசாங்கம் சில விதிமுறைகளை வலியுறுத்திருந்தது. அதன் கூட மாண்பு முதலமைச்சரும் கூட மத்திய அரசும் கூட வலியுறுத்தினார்கள். இதில் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட வார்டில் தான் செய்ய முடியும். இப்போது கோயம்புத்தூர்ல 100 வார்டுனா 20 வார்டு, சென்னைனா ஒரு 11 வார்டு, இப்படி குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே தான் செய்யக்கூடிய ஒரு விதிமுறைகளை மத்திய அரசாங்கம் வருது. இதுவும் கூட ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மத்திய மாநில அரசு, நம்ம 50%, மத்திய அரசு 50% தான். அதனால தான் அதிகமாக பயன்பெறக்கூடிய ஸ்மார்ட் சிட்டி அமலோட திட்டத்தில் நம்ம வந்து இந்த பாதாள சாக்கடை, குடிநீர் திட்டங்கள்லாம் மாண்பு புரட்சியில் அம்மா இருக்கும் போது சொல்லி அந்த மாதிரி திட்டங்கள் நம்ம அதிகமாக அதில் எடுத்தோம். மற்ற திட்டங்கள்லாம் அவங்க கொடுத்த நாம்ஸில் எடுத்தோம். அது நீங்கள் சொல்கிற மாதிரி குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே செய்யக்கூடிய விதிமுறைகள், அந்த விதிமுறைகள் வந்து மத்திய அரசாங்கம் கொடுத்த எல்லா 100 நகரங்களுக்கும் அவங்க கொடுத்த விதிமுறைப்படி இருக்கிறது. இதை வந்து நாங்கள் மத்திய அரசில் பல்வேறு நேரங்களிலே மாண்பு முதலமைச்சர் உத்தரவுகள் வலியுறுத்தி இருக்கிறோம் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் மாண்பு தெரிவித்துக்கிறோம். உறுப்பினர் மாநில பேரவைத் தலைவர்களே, உற்பத்தியில் 14.4% இருந்த வருமானம் இன்றைக்கு 10.5% என்று குறைந்து விட்டதுன்னு இதை நான் கூறும்போது மாண்பு நிதியமைச்சர் ஆண்டுதோறும் ஏதாவது ஒரு விளக்கம் சொல்வார். நான் கூறுறதை விட இந்த தணிக்கை குழு அறிக்கை, அதாவது சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட் 17-18 உடைய எக்ஸ்ட்ராக்டை நான் படிக்கிறேன். ஆடிட் ஃபைண்டிங்ஸ் பேராகிராஃப் 1.3.1. The state's own tax revenue stood at 93,737 crore against the 14th Finance Commission target of 1,46,893 crore. The shortfall was 36.19% என்று தணிக்கை குழு அறிக்கையில் சொல்லியிருக்கிறது. இரண்டாவது, நம் செலவு பண்ணும்போது எல்லா செலவும் ஒரே ஒரு உரிமையோடு செலவு கிடையாது. Not all our expenses are equal. சிலது கட்டாய செலவுகள், non-discretionary. நம்ம என்ன பண்ணாலும் பண்ணலைன்னாலும் ஊதியத்தை வழங்கியே ஆகணும், ஓய்வூதியத்தை வழங்கியே ஆகணும், அடிப்படை செலவுகள், இந்த லைட்டு ஆனாக இருக்கணும் இல்லைன்னா நம்மளால இங்கே உட்கார முடியாது. அந்த மாதிரி கட்டாய செலவுகளில் ஒன்று வட்டி, வட்டி கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா கடன்காரர்கள் நம்மளை மூடி வச்சுருவாங்க. அப்போ கட்டாய செலவுகள் ஆண்டுதோறும் நம்ம வேணும்னாலும் வேண்டான்னாலும் வளர்ந்து கொண்டே இருக்கும், அதுதான் இயல்பு. பார்ட்லி பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், பணத்தோடைய மதிப்பு குறையிறதுனால் பாதி காரணம் பே கமிஷன், 7வது பே கமிஷன், 6வது பே கமிஷனை வந்து ஊதியத்தை வளர்த்துறார்கள். பாதி காரணம் எல்லா அரசாங்கங்களும் கடன் அதிகரித்தே போகும், அதனால் வட்டி அதிகரித்தே போகும். ஸோ நம்மளோட சூழ்நிலை என்னன்னா வருமானம் குறைந்து கொண்டே இருக்குது, கட்டாய செலவு அதிகரித்து கொண்டே இருக்குது. 2014 1,788 crores வருவாய் பற்றாக்குறை, மற்றும் இது நிதி பற்றாக்குறையில் வருவாய் பற்றாக்குறை. 2015 6,400 crores, 2016 11,985 crores, 2017 12,964 crores, 2018 21,500. மாண்பு உறுப்பினர் திருமதி எஸ் விஜயதரணே. மாண்புமிகு பேரவைத் துணைத் தலைவர் அவர்களே, 2020-21 நிதியாண்டு நிதிநிலை அறிக்கை மற்றும் வரவு செலவு திட்டத்தின் மீது விவாதிக்க எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்க தங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, இந்த வரவு செலவு திட்டம் நிதிநிலை அறிக்கை நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் வாசித்தார்கள். குறிப்பாக அதற்கு பல காரணிகளை அவரும் சொல்லியிருந்தார். நாமும் அதை ஆமோதிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. குறிப்பாக ஜிஎஸ்டிபி, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை 2019-20 7.27% குன்றியுள்ளது என்பதை அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார்.
8.17% இன்னும் மேலும் குன்றி இருக்கிறது. அதற்கு பல உலக காரணிகள் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, மத்திய ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து அதே ஆண்டிற்கு 5% நிலையாக அப்படியே 5% இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியெல்லாம் வந்து பின்னர் அவர்களுடைய காலத்திலேயே அது 14% குன்றியதையும் பார்த்திருக்கிறோம். அப்படி இருந்த சூழ்நிலை இன்றைக்கி நேராக 100% குறைஞ்சு 7% குறைஞ்சி போச்சு. அப்போது இந்த சூழ்நிலை தமிழகத்திற்கு ஏற்பட்டிருப்பதற்கு பல்வேறு காரணிகள், வருவாய் பற்றாக்குறை, சீரமைக்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதற்கு பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்கார், பாலிசி டெவலப்மெண்ட், நிறைய கொள்கை முடிவுகளை எடுப்பதற்கு திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அதெல்லாம் நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் உற்பத்தியை பொறுத்தவரை உற்பத்தியை ஊக்குவிக்கும் இடத்திலும் பல்வேறு திட்டங்களை ஏற்படுத்த வேண்டும், உற்பத்திக்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். உற்பத்தியில் குறிப்பாக வந்து உற்பத்திக்கின்று நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேண்டாக இருக்கட்டும், பில்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து காஸ்ட்லியாக இருக்குது. அதனால் உற்பத்திக்கு வரக்கூடியவர்கள் அவ்வளோ நிதிகளை போட்டு உற்பத்தி செய்ய முடியாத பெரும் முதலாளிகளும் சரி, சிறு குறு முதலாளிகளும் முதலீடுகளை கொண்டு வரதுக்குள்ள சிரமங்கள் இருக்குது. அதனால் நிறைய பாலிசி சேஞ்சஸ், கொள்கை ரீதியான மாற்றங்களை இந்த அரசு ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில் சுலபமாக நிலம் பெறுதல், அதில் உற்பத்தி அதிக குறைந்த செலவில் உற்பத்தியை ஏற்படுத்தல், அதன் மூலமாக அதிக வருவாய் பெறுதல் என்ற அந்த திட்டத்தை இந்த அரசு மேலும் அறிமுகப்படுத்தி வலுப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது, ஆலோசனையாக இருக்கிறது. அடுத்தபடியாக பக்கம் 41, பேரா 69, பேரா 70, பேரா 71, பக்கம் 42, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளாட்சி துறைக்கென்று நிறைய நிதிகள் வந்து மத்திய அரசு தரலை அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அடுத்தபடியாக கல்வி உரிமை சட்டம், அதற்கென்று வந்து சேர வேண்டிய நிதிகள் பக்கம் 69, பேரா 117, அதற்கென்று வந்து சேர வேண்டிய அந்த பண நிதிகள் வந்து தமிழக அரசுக்கு மத்திய அரசுலேருந்து வந்து சேரலை. கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் அது வந்து கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் வரலைன்னா ஏழை குழந்தைகள் படிக்கிறதுக்கு இப்போ ஒரு தடை ஏற்படும். அதற்கு அதையும் வந்து மத்திய அரசு தர மறுக்கிறதுன்னு தான் நான் பார்க்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கம் 94, பேரா 164, அதுலேயும் வந்து நிதி மத்திய அரசு நிதிகளை குறைச்சிருக்கு. எந்த துறையிலன்னா ஆதி திராவிட நலத்துறையில் நிதிகளை குறைச்சிருக்காங்க. அது நீங்களே சொல்கிறீங்க. அடுத்தது அதுலேயே வந்து 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் பங்களிப்பு அளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நீங்கள் வலியுறுத்துறீங்க. அதற்கு மத்திய அரசு பல ஆண்டு காலமாக வலியுறுத்துறீங்க. மத்திய அரசு அதற்கென்று எந்த முயற்சியும் எடுக்கலை, எந்த அறிவிப்பும் செய்யலை. அதற்கு நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்கிறத நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க. அதே மாதிரி பக்கம் 103, 104, பேரா 179, 180, இதுலேயும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மத்திய அரசுலேருந்து வர வேண்டிய நிலுவைத் தொகை, அதை மீண்டும் அதில் வலியுறுத்தி சொல்லியிருக்கீங்க. இந்த அளவுக்கு நிதிகள் மிக மோசமாக நிதிகள் வந்து மத்திய அரசுலேருந்து பகிர்வு என்பதும் மிக குறைவாக மாநில அரசுக்கு நித்தி ஆயோக வாயிலாக கொடுக்கக்கூடிய நிதிகளாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த துறை ரீதியான வர வேண்டிய நிதிகளாக இருக்கட்டும், மிக குறைந்த அளவு இன்றைக்கி வளர்ச்சி பெற்ற மாநிலமாக கருதக்கூடிய தமிழகத்திற்கு இவ்வளோ குறைந்த நிதிகளை தர்றாங்கங்கிறதுல நாம் இன்னுமே போராடிக்கிட்டே இருக்கிற நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. ஆகையால் சட்டமன்றத்தில் குறிப்பாக இதற்கென்று மத்திய அரசை வலியுறுத்தக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்றணும். நம்ம வந்து பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் மட்டும் இதை சொல்கிறோம், அது மத்திய அரசுக்கு எந்த அழுத்தத்தையும் தரப்போகிறது இல்லை. ஆகையால் இதை குறித்து மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கணும்னா ஒரு மனதாக அனைத்து கட்சிகளும் இணைந்து ஆளுங்கட்சியே வந்து தீர்மானத்தை கொண்டாங்க. அது அரசினர் தீர்மானமாகவே இருக்கட்டும், அது அவங்கள வந்து பகைச்சிக்கிறதா நாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா இதை நம்ம கடைசி வருஷத்துக்கு வந்துட்டோம், 5வது ஆண்டு வந்தாச்சு. இனிமேலும் இதை சொல்லாமல் இருந்தோம்னா அது மத்திய அரசுக்கு எந்த அறிவுறுத்தலையோ சமிக்கையோ தரவே தராது. அவங்க அதை பற்றி நம்மளை கண்டுகொள்ளாத ஒரு விஷயத்தை தான் காண்பிப்பாங்க. ஆகையால் அவர்களை எதிர்த்து போடும் தீர்மானமாக நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆனால் அந்த தீர்மானத்தை கட்டாயமாக தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றி வரவேண்டிய நிதிகளாக இருக்கட்டும், இனி குறைத்த நிதிகளாக இருக்கட்டும், இதை குறித்து ஒரு சரியான அறிவுறுத்தலை மத்திய அரசு கொடுக்க வேண்டும். துணை முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர், மாண்புமிகு உறுப்பினர் பேசுகின்றது. மத்திய அரசிலிருந்து வர வேண்டிய பங்கீடுகள் பல்வேறு வகையில் பல்வேறு இனங்களில் குறைக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப வருத்தத்தோடு பேசுனாங்க.
அதுக்காக நீங்கள் தனியாக ஒரு தீர்மானம் போட்டு அனுப்பணும்னு சொன்னாங்க. ஏற்கனவே வந்து பல முறை கடிதம் எழுதப்பட்டு வலியுறுத்தப்பட்டிருக்குது. மாண்பு முதலமைச்சரோட மாண்பு பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் ஒவ்வொருவரும் ஒரு மெமரண்டம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. என்னென்ன இடங்களில் என்னென்ன குறைக்கப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று குறை தொடர்ந்து மாநில அரசு நம்முடைய அரசு தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொள்ள உறுப்பினர் பக்கம் 105, 106 எல்லாத்துலேயுமே வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. நிதி பற்றாக்குறையை கூட சதவிகித அடிப்படையில், ஏன்னா மூலதனத்தில் அது சேருதுங்கிறதுனால தைரியமாக சதவிகித அடிப்படையில் நீங்கள் சொல்லிட்டீங்க. பேரவை துணைத் தலைவர்களே, மத்தியில் யார் ஆட்சியில் நடந்தாலும் மத்திய அரசினுடைய நிதிக்குழு ஒரு வரையறை வைத்திருக்கிறது. அதாவது நிதி பற்றாக்குறை எந்த அளவு இருக்க வேண்டும், 3% இருக்கணும், உள்நாட்டு மொத்த மதிப்பில் உற்பத்தி மதிப்பில். அதே மாதிரி வருவாய் பற்றாக்குறையும் அந்த அளவு தான் இருக்க வேண்டும் ஒரு வரையறை வச்சுருக்கேன். கடன் அளவும் 25% தான் கட்டுப்பட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். அது காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, எந்த கட்சியை மத்தியில் ஆண்டாலும் சரி, அந்த வரையறை தான் அது கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நாம் நிதிநிலையை இப்பொழுது ஒழுங்காக சீராக கட்டுப்பாட்டுக்குள் அனைத்து இனங்களையும் நாம் பராமரித்து வருகிறோம் என்பதனை இங்கே தெரிவித்து. அதனால தான் மற்ற மாநிலங்கள் காற்று மத்திய அரசினுடைய GDP 5% இருந்தாலும் இப்போ நம்ம 7.51 இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்கொள்ள. குறிப்பாக அரசின் சில திட்டங்கள் வந்து ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சில திட்டங்கள் இருப்பதை நான் வரவேற்கிறேன். அது பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் பெண்கள் நலன் மேம்பாட்டுக்கென்று 78,796 கோடி ஒதுக்கப்பட்டு பணிபுரியும் மகளிர் விடுதி மற்றும் வசதிகள் அமைப்பது ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று. 13 விடுதிகள் கட்டப்படும் என்று கூறியிருக்கு. அதில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் ஒரு விடுதியை தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே போல் பொது இடங்களில் பெண்கள் சிறு குழந்தைகள் பாலியல் சீண்டல்களுக்கு தடுக்கும் விதமாக அரசு பேருந்துகளில் CCTV கேமரா அமைப்பது, இது நெடு நாட்களாக நான் இந்த அவையில் தொடர்ந்து பேசிய ஒன்று. அதனால் அதை வழங்கியிருப்பது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் நன்றியும் பாராட்டும் தெரிவிச்சுக்கிறேன். அதற்கென்று 75.02 கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறீர்கள். ஆனால் வந்து இதே நேரம் நிர்பயா நிதியை பொறுத்தவரை, இது நிர்பயா நிதியிலேருந்து தான் ஒதுக்கீடு செய்ததாக சொல்லியிருக்கீங்க. நிர்பயா நிதியை பொறுத்த வரைக்கும் 2019-20 191 கோடி தமிழகத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வெறும் 3% மட்டும்தான் செலவழிக்கப்பட்டிருக்குன்ட்டு மத்திய அரசு மத்திய அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிர்மையா நிதி செலவிடப்படாமல் இருந்து கொண்டிருப்பதை நாம் மாற்றி அமைத்து CCTV கேமராக்கள் இன்னும் தனிமை பகுதிகள், ஃபாரஸ்ட் ரோட்ஸு, சுற்றுலா தலங்கள், பள்ளி கல்லூரிகள், வழிபாடு தலங்கள் என்று இப்படி இருக்கக்கூடிய கொஞ்சம் தனிமைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் கூட இந்த CCTV கேமராக்களை அதிகமாக பொருத்தும் பொழுது. மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், நிர்பயா நிதி சரியாக செலவிடப்படவில்லை என்று கருத்தை கூறியிருக்கிறார்கள். காவல்துறை, சமூக நலத்துறை, சமூக பாதுகாப்புத்துறை இணைந்து இந்த நிதியை பயன்படுத்தி வருகிறது. காவல்துறையின் மூலம் பெண்கள் மற்றும் குழந்தைகள், துயருறும் குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்காக அம்மா ரோந்து வாகனம், எளிதில் புகார் அளிக்கக்கூடிய வாட்ஸ்அப் மற்றும் காவலன் செயலி ஆகிய அதிநவீன சாதனங்கள் மூலம் குற்றங்கள் எளிதில் கண்டறியப்பட்டு குற்றவாளிகள் எண்ணிக்கையை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் மிக விரைவில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சமூக நலத்துறையின் மூலம் 181 அவசர கட்டணமில்லா தொலைபேசி எண் அறிமுகப்படுத்தப்பட்டு அது பெண்கள் மத்தியில் மிகவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி துயருறும் பெண்கள் உடனடியாக அவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு சமூக பாதுகாப்புத்துறை சிறப்பாக செயல்படுகிறது. அதனால்தான் தேசிய குற்றவியல் ஆவண காப்பகம் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம், இந்தியாவிலேயே தமிழகம்தான் சிறப்பாக செயல்படுகின்ற மாநிலம் என்ற ஒரு விருதை தமிழக அரசு பெற்றிருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, பள்ளிக்கல்வி துறையை பொறுத்தவரை
34,181.73 crore ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பள்ளிகள் உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக வகுப்பறை கட்டடங்கள், கழிவறை, தண்ணீர் வசதி ஏற்படுத்த அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வளரும் இளம் தலைவர்கள் மாணவ செல்வங்களுக்கு கல்வி ஒழுக்கம் கட்டுப்பாடுகளை போதித்து வருவது பாராட்டுக்குரியது. கல்வித்துறை மாணவர்கள் அரசு பள்ளி உதவி பெறும் பள்ளிகளிலும் நீட் தேர்வில் வெற்றி பெற நாம் உழைக்க வேண்டும். அதே போல் ஸ்கூல் இப்போ இவ்வளோ முன்னேற்றமாக கல்வித்துறையில் நாம் செய்துட்டு இருந்தாலும் இந்த ஸ்கூல் ட்ராப் அவுட் ரேஷியோ 8.2% இருந்த இடைநிற்ற சதவிகிதம் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் இப்போ தற்பொழுது 16.7% உயர்ந்திருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் குறிப்பிடுகிற போது இடைநிற்றலை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள். மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் இருக்கிற வேறுபாடுகளை பற்றி அப்போது 17-18 நாம் எடுத்த புள்ளி விவரங்கள் அங்கே இருக்கிற ஆசிரியரை வைத்து கொண்டு மாணவர் எண்ணிக்கை அடிப்படையிலே இடைநிற்றல் மாணவர் சேர்க்கை அனைத்தும் அங்கே உருவாக்கப்பட்டது. ஆகவே இதை பற்றி குறிப்பிடுகிற போது நம்முடைய அரசுடைய செயல்பாடுகள் இங்கே மத்திய அரசிலே குறிப்பிட்டிருக்கிற செயல்பாடுக்கும் நமக்கும் இருக்கிற வேறுபாடுகளை மத்திய அரசே நம்முடைய டெல்லி மாநகரத்தில் எப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறது என்பதை ஒரு புள்ளி விவரத்தையும் கூடத்தை சொல்ல விரும்புகிறேன். 15-16 ஆண்டு டெல்லியை பொறுத்தவரையிலும் 11.8%, 16-17 10.8%, 17-18 17.5% என்று சொல்லுகிற போது 7% தோராயமாக அங்கே இடைநிற்றல் இருக்கிறது என்ற புள்ளி விவரத்தை மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. அதேபோல் அசாமை பொறுத்தவரையிலும் அங்கே பார்க்கின்ற போது 16-17 27.6% ஆனால் 17-18 33.7% என்று 6% கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 16-17 10% என்பதும் 17-18 16.2% என்பதும் 6% குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையிலும் இங்கே 15-16 10.22 16-17 12.7% 17-18 19% 6% என்ற முறையில் மத்திய அரசு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த புள்ளி விவரத்தை பார்க்கின்ற போது அனைத்து மாநிலங்களும் இடைநிற்ற என்ற முறையில் ஒரு புள்ளி விவரம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்ததற்கு பிறகு எந்த வகையில் இது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற நாங்கள் கடிதம் மூலமாக கேட்டிருக்கிறோம். இதுவரையிலும் எங்களுக்கு அந்த பதில்கள் வரவில்லை. நாம் கொடுத்திருக்கிற புள்ளிவரம் தான் சரியாக இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, சுகாதாரத்துறையை பொறுத்தவரை குறிப்பாக இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதனால் நம்முடைய டெலிவரிஸ் மகப்பேறு 65% அரசு மருத்துவமனைகளில் நடைபெறுவதாக நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. அது உண்மையும் கூட, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா 65% நடக்குதுங்கிறது எனக்கும் தெரியும். 35% தான் தனியாரில் போகிறாங்க. பெண்கள் வந்து அதிகமாக மகப்பேறு வந்து சிறப்பாக அரசு வந்து சிறப்பாக செய்கிறாங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதே நேரம் பார்த்திங்கன்னா லேபர் இந்த மகப்பேறு வந்து வலியில்லா பிரசவம் என்ற திட்டத்தை அரசு வந்து தீவிரமாக ஆலோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பெயின்லெஸ் லேபர் அதை பொறுத்தவரை அதில் அது பெயின்லெஸ் லேபர் நம்ம ஊக்குவிக்கும் பொழுது அந்த நார்மல் டெலிவரிங்கிறது அதிகமாகும், சி செக்ஷன் குறையும். நார்மல் டெலிவரியை நாம் ஊக்கி வைக்கிறதுக்கு பெயின்லெஸ் லேபருக்கு நிறைய புதிய வெளிநாடுகள்லேயும் சரி வெளி மாநிலங்கள்லேயும் நிறைய புதிய திட்டங்கள் வந்திருக்கு. அதை நம்ம மாநில அரசு தமிழ்நாடு அரசும் அதை ஊக்குவிக்கும் விதமாக சில சஜஷன்ஸை என்னை போன்றவர்களையும் உள்ளடக்கி அந்த சஜஷன்ஸை நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்களும் சொல்ல தயாராக இருக்கோம். அதை ஊக்கி வைக்கணுன்ட்டு நான் மாநில அரசை கேட்டுக்கிறேன். அதே போல் புதிய நோய்கள் வந்து மந்த்லி மெயின்டெனன்ஸ் சப்சிடி வழங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதை சேர்த்துருக்கீங்க. காப்பீட்டில் இன்னும் புதிய நோய்கள் நிறைய வந்து சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா மத்திய அரசு வந்து இந்த காப்பீடு திட்டம் அவங்களோட மத்திய திட்டத்தில் வந்து நிறைய திட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டிலே இல்லாத தமிழ்நாட்டில் அதிகமாக நம்ம திட்டங்கள் கொடுக்குறோம். ஆனால் மத்திய அரசு அந்த திட்டங்களை கொடுக்கலை. அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அவங்க 500,000 ரூபாய் கொடுத்தாலும் 5,00,000 ரூபாய் இல்லை 50,000 ரூபாய்க்கு தாண்டாமல் தான் ஒரு காப்பீடு செலவழிக்க முடியும் அவங்களோட திட்டத்தில். ஏன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிசீஸே கிடையாது.
சின்ன சின்ன டிசீஸ் தான் அதில் சொல்லியிருக்காங்க. புதிய நோய்கள் வந்து இங்கே வந்து பெரிய டிசீஸ்க்கு ஏன் காக்குலரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பெரிய அறுவை சிகிச்சை இது எல்லாத்துக்கும் தமிழ்நாடு அரசு நாம் வந்து காப்பீடில் நம்முடைய அரசு காப்பீடுலேயே தரோம். ஆனால் மத்திய அரசு அந்த கொடுத்துருக்கிற தற்பொழுதுள்ள காப்பீடில் அது எதுவுமே இடம்பெறல. அதாவது இந்த மத்திய அரசோட காப்பீடு வந்து நமக்கு பொருந்தலை அப்படிங்கிறது நீங்கள் அது மேட்ச் பண்ணியிருக்கீங்க, 2.5 லட்சம் இதுவும் 5 லட்சம் நம்மளதையும் சேர்த்து மேட்ச் பண்ணி நிறைய பண்ணியிருக்கீங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன், அதான் நீங்கள் சொல்ல வரீங்க. ஆனால் லக்ஷயா திட்டத்தில் கட்டாயமாக இது போன்ற இந்த பெயின்லெஸ் லேபர் இதெல்லாம் வந்து லக்ஷயா திட்டத்தில் சேர்க்க சொல்லி நீங்கள் வலியுறுத்தினாதான் என்எச்எம் மூலமாக நமக்கு உதவி கிடைக்கும். ஆகையால் இந்த திட்டத்தை நீங்கள் வலியுறுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முதல்ல மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது நம்முடைய இந்த மகப்பேறு திட்டம், அதை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பாராட்டி தான் சொன்னாங்க. அது இந்த நம்மை விட சுகாதாரத்துறையில் வளர்ந்த மாநிலம். இப்போ மாண்புமிகு நம்முடைய அம்மாவுடைய அரசிற்கு, முதலமைச்சர் தமிழ்நாடு அம்மாவுடைய அரசுக்கு இந்தியாவில் முதன்மை மாநிலம் என்ற விருது கிடைத்த பொழுது சுகாதாரத்துறைக்கு 2வது இடம் கிடைத்தது. அப்போ கேரள மாநிலத்தில் என்ன வித்தியாசம்னா, கேரள மாநிலத்தில் 30% பிரசவங்கள் வந்து அரசு மருத்துவமனையில் பிறக்கின்றன, 70% பிரசவங்கள் வந்து தனியார் மருத்துவமனையில் நிகழ்கின்றன. ஆனால் அதே இது தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்ன 65% பிரசவங்கள் அரசு மருத்துவமனையில் இந்தியாவிலே நடக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இது காரணம் என்னென்னா, மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சராக அம்மா இருந்த பொழுது இந்த 24/7 இந்த சீமாங் சென்டர், அதாவது மகப்பேறு தனி ஒப்புயர்வு மையத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உருவாக்குனாங்க. இப்போ நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் எல்லா மாவட்டங்களையும், இப்போ பொள்ளாச்சி திருப்பூர் அப்படி இருக்கக்கூடிய 2வது நிலை நகரங்களில் 24 மணி நேரம் செல்லக்கூடிய இந்த சீமாங், 24/7 செல்லக்கூடிய சீமாங் சென்டர் கொடுக்குறோம். நீங்கள் சொன்ன இந்த பெயின்லெஸ் லேபரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரியே நமக்கு இந்த நார்மல் டெலிவரியை தான் நம்ம வந்து ஊக்குவிக்கிறோம். அப்படி ஊக்குவிக்கும் அடிப்படையில் அம்மா இருந்தப்ப என்ன பண்ணாங்கன்னா, அந்த கம்பானியன் பர்த் கம்பானியன், அதாவது ஒரு பிரசவம் நடக்கின்ற பொழுது உலகத்தில் யாருமே செய்ய முடியாத அந்த வழியில் பிரசவ வழியில் துடிக்கக்கூடிய அந்த தாயோடு இன்னொருவர், யார் வேண்டுமானாலும் கணவனும் உடன் இருக்கலாம், பெற்ற தாயும் உடன் இருக்கலாம் என்ற ஒரு மகத்தான உத்தரவை பிறத்தவர் புரட்சித் தலைவி அம்மா. இன்று வரை அது அரசு மருத்துவமனையில் நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். 40% 40% குறைவாக தான் நம்ம வந்து இந்த சீசர் செக்ஷன், அதுவும் வந்து ஹையர் சென்டரில் போகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் தாலுகா மருத்துவமனையிலையும் நம்ம நார்மல் டெலிவரியை தான் தொடர்ந்து நம்ம வந்து ஊக்குவிக்கிறோம். இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் கிளினிக், நீங்கள் சொல்கிற இந்த பெயின்லெஸ் லேபருக்காக இப்போ நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, லைஃப் ஸ்டைல் கிளினிக்கை கொடுத்துக்கிறாங்க. அதாவது இந்த யோகா நேச்சுரோபதி அந்த லைஃப் ஸ்டைல்